ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும், உண்மையாகவே இது நடக்கும். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கே அது வந்து புரிய வரும். அதுக்கு முன்னாடி கருங்காலி மாலை நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க நம்மகிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க, நான் அனுப்பியிருந்தேன். அவங்க சந்தோஷமாக அதை வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதை கேளுங்க. ஓம் சாய்ராம். நான் அண்ணாவோட சேனலில் இருந்து கருங்காலி மாலை வாங்கியிருந்தேன். அது வந்து நான் நகைக்கடையில் கொடுத்து கோர்க்க சொல்லியிருந்தேன். அந்த நகைக்கடைக்காரவங்களே கால் பண்ணி, இந்த மாலை எங்கே வாங்கினீங்க, ஒரிஜினலாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க, கேட்டிருப்பீங்க. எதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நான் அந்த கருங்காலி மாலை வந்து நிறைய அளவில் வந்து வாங்கலை. முதல்ல வந்து ஒரு 25 மாலை மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப பயந்து பயந்து வந்து வாங்கினேன். ஏன்னா எதுவும் தவறுதலாக நம்ம தவறான பொருட்களை வாங்கி யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. 50 அதிகமாக இருந்தாலும் இல்லை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு தவறான பொருளை வந்து கொண்டு போய் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வாங்கினேன். தெரியாத ஒரு விஷயத்தை செய்யும்போது கூட சாய் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்தார். இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத இது ஒரு சாட்சி. இது மட்டும் இல்லை, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது அமாவாசை அன்னைக்கு. அதாவது இந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மாவாசை அன்னைக்கு நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறோம், அது சரியான நபர்களுக்கு வந்து போய் சேருதா அப்படிங்கிறது தெரியாது, அதனால் வந்து பார்த்து செய்யணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த அம்மாவாசை அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதை என்னோடய பையனே உங்கள்கிட்ட சொல்லுவான், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓம் சாய்ராம். அன்றைக்கி சனிக்கிழமை அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால நான் விடிய காலையில் நினச்சி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ராஜி தூங்கிட்டு இருந்தான், ராஜினா எங்கள் அப்பா தான். விடிய காலையில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ராஜி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜி எந்திரிச்சு வந்து கீரை இருக்கான்னு கேட்டான். அம்மா வந்து கீரை வேணால் கடைக்கு போய் வாங்கிக்க சொன்னாங்க. நானும் அந்த நேரம் டீ குடிக்கணும் போல தோணுச்சுன்னு சொல்லி அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா அப்படியே ராஜி வந்து சும்மாவா வெளியே ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டு கீரை வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் சொல்லி கூட்டிகிட்டு போனான். கீரை கடையில் போய் கேட்டால் கீரை இல்லை சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் டீ மட்டும் குடிச்சிட்டு வெளியே வரோம். கரெக்டாக அங்கே ஒரு வயசான பாட்டி வந்து கீரை வாங்கிக்கோங்க, ரொம்ப பசிக்கிறேன்னு சொல்லி விடாமல் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சொல்லி ராஜி ஒரு கீரை கட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுக்கு 50 சொன்னாங்க. சரின்னு சொல்லி ராஜி 50 கொடுத்தான். அப்படியே ஒரு 10 ராஜி வச்சுட்டு பார்த்தாங்க. அந்த 10 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. மொத்தம் 60 கொண்டு போனாங்க. 60 அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப பசிக்கிற வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்கள் அப்பா கீரை சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டாரு, கீரையே தேடி வந்துருச்சாரா என்னால் நம்பவே முடியல. இல்லை என்ன விஷயம்னா, 10 கூட வராது அந்த கீரை கட்டு, பசிக்கிற சொல்லி எங்கள் அப்பா கிட்ட 60 தான் இருந்துச்சு இப்போ கையில். அந்த 60 வாங்கிட்டு போயிட்டாங்க. இதான் இல்லை காமெடி. இதுவே நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தா எங்கள் வீட்டில் 10 கீரை கட்ட 60 வாங்கிட்டு வந்துருக்கேன் சொல்லி போட்டு திட்டுன்னு போட்டு திட்டிருப்பாங்க. இப்போ நினச்சி பார்த்தாலும் ஒரு நிமிஷம் அப்படியே மெய் சிலிர்த்து வந்து போகுது, நம்பவே முடியல. நமக்கு எப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குது? அவங்க பசிக்குதுன்னு கேட்டு நம்மக்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, நமக்கு தேவையானதையும் கொடுத்துட்டு போகிறாங்க, அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த கீரை கட்டை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர, வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, சுப காரியம். அப்படியே இதெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் எப்படிலாம் கிடைக்கிது பாருங்களேன். அதான் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்களை வந்து முடிவு பண்ணோம். நம்ம கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், எப்படி வந்து அந்த அன்னதானம் தர்மம், அன்னதானம்னா என்ன, எப்படி கொடுக்கணும், யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உணவு கொடுத்தாலும் அவங்க பசியோடு இருக்கவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும். சாய்க்கு நம்ம போய் உணவு வந்து கொடுக்க முடியாது, அவர் தான் தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கி நான் யார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் அன்னைக்கு என்னை வந்து தேர்ந்தெடுத்ததாக நான் வந்து உணர்கிறேன். ஏன்னா அன்றைக்கி இது காரியம் நடக்குது,
அந்த அம்மாவுக்கு நான் காசு கொடுக்குறேன், அவர் ஆசீர்வதித்த அந்த அம்மாங்கிறது சாயி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்கிட்ட இருந்த காசு என்கிட்ட அப்போ பார்க்க என்ன பர்ஸ் வந்து கொண்டுட்டு போகல, 60 ரூபா ஃபஸ்ட்டு 50 ரூபா கொடுக்குறேன், அப்புறம் மீதி ஒரு 10 ரூபாய் என் கையில் இருக்கிறத பார்க்குறாங்க, அதையும் வாங்கிக்கிறாங்க, கிட்டத்தட்ட வாங்கிக்கல பிடுங்கிக்கிட்டாங்க. அதையும் கூட எனக்கு பசிக்குது அப்படின்னு அதையும் வாங்கிக்கிட்டு எனக்கு தேவையான கீரையும் வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது எங்கள் வீட்டில். இது அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த நிமிஷம் நம்பவே முடியல. உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து உதவி செய்து பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் இந்த பிரபஞ்சமும் நம்மளை சுற்றி நடக்குது. நம்மளோட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். நம்ம உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் வந்து உண்மையாக நடக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் அது உண்மையாக அதாவது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து உண்மையாகுது அப்படின்ற சரியாக மணி அடிக்குது. அதாவது எல்லாமே வந்து நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறது தான். அந்த விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு. அதனால சாய் திரும்ப திரும்ப நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக. இதை நிகழ்ச்சினா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா அவன் தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். எப்படி நம்ம கேட்டது அதுவாக வந்து கிடைக்குது அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு இன்னொன்று என்னென்னா, இதே கீரையை இதே மாதிரி நான் 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தால் என்னை சும்மா விட்டுருப்பீங்களா, வீட்டில் எல்லாம் திட்டிருக்க மாட்டீங்க, என்னடா இது கூட தெரியாதா ஏமாந்துட்டியே அப்படின்னு சொல்லி திட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா தான் எனக்கு புரிய வச்சேன், தம்பி அவங்க கீரையே கொடுக்கலனாலும் பசிக்குதுன்னு சொன்ன நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேலப்பா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான், பாரு சாமி உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு உனக்கு தேவையானதையும் கொடுத்துருச்சு பற்றியா, அதான் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்த அப்படின்னா உனக்கு தேவையானதை தேவையான நேரத்திலேயே கடவுள் உனக்கு வந்து கொடுப்பாருப்பா அப்படின்னு வந்து சொன்னேன். எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் பாருங்கள், நேரடியாக அனுபவமாக அதை வந்து உணர்த்துறாரு நம்மளோட சாய். அப்படிப்பட்ட சாய் நம்மளோட தெய்வமாக நம்மளோட குருவாக நமக்கு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். போன ஜென்மத்தில் ஏதோ பண்ண புண்ணியம் நமக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த கலியுகத்தில் இவ்வளோ கஷ்டமான நேரத்துலேயும் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியான நேரத்தில் கூட நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து இந்த மாதிரியான சந்தோஷத்தை நமக்கு வந்து நாள்தோறும் மல்லி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படணும். கிடைக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதை விட இந்த மாதிரியான சந்தோஷங்கள் நடக்குது பாருங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இது போதும் நம்மளோட வாழ்க்கைக்கு. இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை விட வேறு என்ன வேணும் கேளுங்க. ஆடம்பரமான வாழ்க்கை எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் தள்ளி போகுதா, தப்பு கிடையாது, ஆசை தானே, எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். நல்ல கார் வாங்கணும், வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், கொஞ்சம் லேட்டாக நடக்குது. ஒரு சிலருக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து இவங்கள மாதிரி சந்தோஷமாக வாழ முடியலன்னு கூட ஏக்கப்படுறவங்களும் இருக்காங்க. காரு பணம் காசு வீடுன்னு வச்சுருக்கவங்க கூட ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களை பார்த்து வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அங்கிட்டு போனால் இங்கிட்டு, இங்கிட்டு போனால் அங்கிட்டு, அக்கதைக்கு இக்கிற பச்சை, இங்கேருந்து பார்த்தா அது அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும், அங்கேருந்து பார்த்தா இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். நேர்த்தி மாதிரி தான், மயிலும் காகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கக்கூடாது, காகமும் மயிலோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் நம்மளோட வாழ்க்கையை யாரோடையும் வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்கக்கூடாது. ஒப்பிட்டு பார்க்காம நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் நம்ம நினைக்கிறது கிடைக்கலன்னா கூட பாபா நம்ம கூட இருக்கிறது உணர்த்திக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதையும் அவர் ஏதாவது சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சாய் பொறுப்பு, அவர் நம்ம கூட இருக்காரு. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது.
காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு நடக்கிறது கிடையாது. நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நமக்கு வந்து தொடர்பு வந்து இருக்குது. உதவி வந்து நமக்கு வந்து ஏதாவது ரூபத்துலேருந்து கிடைக்கும். 1000 பேர் நமக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் அந்த உதவியை பயன்படுத்திக்கிற அந்த ஒரு அனுகிரகம் நமக்கு வந்து இருக்கணும். அதாவது கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ஒரு உதவி நமக்கு வந்து கிடைக்கும், அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும். 1000 பேர் நமக்கு உதவி செய்தாலும் அதை பயன்படுத்திக்கிற அந்த ஒரு பிராப்தம், இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பிராப்தம் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு இந்த உலகமே வந்து உதவி செய்தாலும் அதை பயன்படுத்திக்கிற அந்த பிராப்தம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது நம்மளோட வாழ்க்கையில். அந்த பிராப்தம், அந்த இறைவனோட அருள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு மூலையில் இருந்தாவது நமக்கு தேவையானதை எப்படியாவது கொண்டுட்டு வந்து நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துறோம். அதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த கீரை கட்டு. நம்மளோட கர்ம வினையையும் பாபா வாங்கிக்கிட்டு ஆசீர்வதித்து அந்த கீரையை கொடுத்தாரு நான் வந்து நம்புகிறேன். எனக்கு அப்போ அது வந்து பெரிய விஷயமாக தோணலை. அப்போ அந்த விஷயம் வந்து பெரிய விஷயமாக தோணலை. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வந்து இருந்தது. என்னென்னா அந்த அம்மா பார்க்கும்போது கீரை வைக்கிறவங்க மாதிரி இல்லை. அதே டைமில் வந்து பசிக்குது பசிக்குதுன்னு காசையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நான் வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சு போட்டுலாம் நான் வந்து யோசிக்கல. இன்றைக்கி அம்மாவாசை ஒருத்தங்க சாப்பாடுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க, கீரை கட்டுக்கு 60 ரூபாய் நம்மள்கிட்ட இருந்தது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப முடிச்செல்லாம் போட்டு பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயமும் நடக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே அதுக்கப்புறமா நம்ம யோசித்து பார்த்தோம்னா அப்படியே பிரமித்து போகிற அளவுக்கு இருக்குது. பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வந்து பாபா நமக்கு வந்து கொடுக்குறாருன்னு உங்களுக்கு இதுவரைக்கும் ரியலைஸ் பண்ண முடியுதானு தெரில. ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு ஆசீர்வாதம், இதை நானாக வந்து சொல்கிறத விட என் பையன் உங்கள்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கு. ஏன்னா அவன் தான் கூட இருந்தான், அவன் தான் சாட்சி அதுக்கு. அதான் அவனை வீட்டை சொல்ல சொன்னேன். அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல, அவனும் ஏதோ அவங்க புரிகிற மாதிரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு உணர்வு, அந்த அற்புதமான ஒரு உணர்வு பாபா கொடுத்தாரு நான் இருக்க அவன் கூட அப்படின்னு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை விட சந்தோஷம் இந்த மாதிரியான அற்புதத்தை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்னதும் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு, அதுக்கும் சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த ஐப்பசி மாதம் முதல் நாளே ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் வந்திருக்கு, ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். சாய்பாபா கோவில் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து கட்டுறாரு. இன்றைக்கி வந்து பூமி பூஜை போட்டிருக்காங்க, அந்த வீடியோவை நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த பூமி பூஜையை வந்து பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள். அந்த சாய்பாபா கோவில் அந்த நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் எடுத்திருக்க அந்த முயற்சிக்கு சாய்பாபா வந்து முழு அனுகிரகம் வந்து கொடுக்கணும், அந்த கோவில் நல்லபடியாக கட்டி முடிக்கணும்னு நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோம் சாய்கிட்ட. வேலூர் பக்கத்தில் குடியாத்தம்ங்கிற ஒரு ஊரில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கோயில் கட்ட ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம அங்கே போகலாம். ஏன்னா கட்டி முடித்ததுக்கப்புறமா கும்பாபிஷேகம் பண்ணிக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கோயிலோட முழு அட்ரஸ் எல்லாம் தரேன். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடலாம். போக முடியாதவங்க நம்ம சேனல் மூலமாக வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த பூமி பூஜையை வந்து பாருங்கள். இன்றைக்கி தான் கோவில் கட்டுவதற்கான அந்த முதல் நாள் பூஜையோடு ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுமான பணிகளை. இப்போ அந்த பூஜையில் நம்ம எல்லோரும் மன ரீதியாக ஒன்றா போய் கலந்துக்கலாம். ஐப்பசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு பூஜையோடு ஆரம்பித்திருக்காங்க. பாபா கிட்டே நம்ம சாய் கிட்டே பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். நல்லபடியாக சாய் சகோதரர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருங்க. நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் உங்களோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க சாயின்னு சாய்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். முழுவதுமாக இந்த பூமி பூஜை வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். பாபதி நமஸ்காரம் சேர்த்துக்கொண்டா மனைவி வச்சு சாய்பாபா கூடி கட்டி தனிக்கு பூமி பூஜை வேஸ்ட் வந்தோமோ பூஜை வேஸ்ட் வரல. ஞாபகம் தடங்கள் லேக்கண்டா மனுஷத்தனங்க ஜோரிக்கு மன கஷ்டம் லேக்கண்டா
மனுக்கு யாக பிரச்சனை இல்லாக்கண்டா நீ குடி கட்டி பாக கும்பாபிஷேகம் செய்யாதா மா வம்சம் பாகுண்டாலும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வம்சம் வம்சங்க பாகுண்டாலா மீரு தான் கூட ஒன்று சூஸ் கவலை செபி బాగా ప్రార్థన చేసుకుంటా మమో భారతి సమస్తే దురిదేశయత్వారా శ్రీ శ్రీ పార్వతి పరమేశ్వర ప్రియత్యర్థం గరీశమాన రూపిణ కర్మణ ప్రశమాత్యర్థం అతః గణపతి పూజ ఆరంభకాలన్నే శుభముకుర్త మహాంతో అనుగ్రహణంతో వర్ణకలశ పూజ ఆరంభకాలన్నే శుభముకుర్త మహాంతో అనుగ్రహణంతో నవగ్రహ దోష ఆరంభకాలన్నే శుభముకుర్త మహాంతో అనుగ్రహణంతో కులదేవ పూజ ఆరంభకాలన్నే శుభముకుర్త మహాంతో అనుగ్రహణంతో ఓం గణానాం త్వా రిణ గణానాం ఒక్కొక్కదానికి ఒక్కొక్కటి కూపెట్టు గణానాం త్వా గణపతి యమవామహే కవిం కవినా ఓమస్తవస్తవం జ్యేష్ఠరాజం బ్రహ్మణాం బ్రహ్మణస్మణ ఆన షణ్వన్ నూతవే సేత సాధనం శ్రీమన్మహా గణపతయే నమః పూ పెట్టుకుండా కుడిసెల రెండుగా పిలిచి ఆనించ పిల్లలు ఓం ధ్యాయామి ఆవాకయామి ఆచనం సమర్పయామి స్థానానంద్రో ఆచమన్యం సమర్పయామి అంతాంధార్యామి గంధస్రోపణి అలంగనాచం సమర్పయామి కుంకుమాల్యం సమర్పయామి అన్న తంబి వంటారు పారనా ఇదో వంటారు అంగదాంకరారా వంటారనా அப்படியே சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் கேட்குறேன் ஆ ஓகே கந்தஸ்ரோபணி அலங்கநாத்தியம் சமர்ப்பயாமி குங்குமாலியம் சமர்ப்பயாமி வஸ்திராணியம் சமர்ப்பயாமி ஆபராணியம் சமர்ப்பயாமி தூபம் தர்ஷயாமி தூபாந்தரம் தர்ஷயாமி தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜை சம்பூஜயாமி ஓம் கம் கணபதி நமஹ ஓம் சுமகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகன்னிகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் தோமகேதவே நம ஓம் கணாதத்தாய நம ஓம் ஏரம்பாய நம ஓம் மூசி போயிட்டு வா பாவாலா அடி போயிட்டுனாரட்டப்பா వాళ్ళు పోయినాను చూడాడు గంతస్రోపణి అలంగనాథ్యం ఓం గం గణపతి నమ ఓం సుముఖాయ నమ ఓం ఏకదందాయ నమ ఓం కబిలాయ నమ ఓం గజకన్యకాయ నమ ఓం లంబోదరాయ నమ ఓం వికటాయ నమ ఓం విఘ్నరాజాయ నమ ఓం దొమకేతవే నమ ఓం గణాదక్షాయ నమ ఓం ఏరంబాయ నమ ఓం మూషిజే వాగణాయ నమ ఓం మోదగస్తాయ నమ ఓం వామన రూపాయ నమ ఓం మగేశ్వరపుత్రాయ నమ ఓం నాన్నావదగే పరిమళపుత్రే పుష్పాచిం సందరోషయామి ఓం తత్పురోషాయ విత్మహే వక్రతుంటాయితిమహే తన్నో దందీ ప్రచోదయాతో ఏకదందాయ విత్మహే వక్రతుంటాయితిమహే తన్నో దందీ ప్రచోదయాతో ఓం ఎత్తుకోండి గణానాం త్వా గణపతి ఏమవామహే కవిం కవినా ఉపమస్తవస్తవం జ్యేష్ఠరాజం బ్రహ్మణాం బ్రహ్మణస్మన ఆన షణ్వన్ నూతవే ఏసిత సాధనం శ్రీమన్ మహాగణపతి నమో నమః ఓం జలాధిపజ నమః ఓం కేశవాయ నమః ఓం మాతవాయ నమః ఓం గోవిందాయ నమః ఓం త్రిత్రాజాయ నమః ఓం పద్మనాభాయ నమః ఓం శ్రీతరాజాయ నమః ఓం జనార్దనాయ నమః ఓం మధుసూదనాయ నమః ఓం త్రివిక్రమాయ నమః ఓం పార్గడల్వాసాయ నమో నమః నాన్నావదగయ పరిమళపత్రే పుష్పాచిం సందరోషయామి యావోగ మంచి విషయమో కానీ మన ఇంట్లో పెళ్లి గిండ్లు ఏది జరగాలంటేనో కులదేవడం దావుడిస్తే మంటుందో అనుగ్రహం ఉంటేదా ఇంట్లో మంచి పెళ్లియో లేదంటే గర్వప్రవేశమో కొత్తగా ఇల్లు కట్టేదో కొత్తగా సొత్తు తీసేదో నగ తీసేదో ఎడికి మనకు బిడ్డలు పుట్టి వాళ్ళకి పెళ్లి చేసి వాళ్ళకి బిడ్డలు పుట్టేదో ఇది మరి గుడి పని ఎత్తి చేసేదో ఎదిగా ఉంటేనో కులదేవుడు అనుగ్రహం ఉంటే ఏమంటుందో ఆ పని జరుగుతుంది సరియా కులదేవుడిని బాగా ప్రార్థన చేసుకుండా మాకు ఈ కుడుపును మీరు ఇచ్చిండారు దీని వచ్చి బాగా మీరు దాన్ని ముందుగా విశేషియల్లా మేము చేసిన తప్పో రైటో ఏదో మంచిదో చెడ్డదో కూడా ఉంది అన్నీ మీరు చూసుకోండి అని చెప్పి కులదేవుని బాగా ప్రార్థించుకుంటా ఓం ఓం మమాభారతే సమస్తే దురిదేశయత్వారా శ్రీ శ్రీ పార్వతి పరమేశ్వర ప్రియత్యర్థం కరీషమాన రూపిణ కర్మణ ప్రశమాత్యర్థం మాతః కులదేవ పూజ ఆరంభకాలన్నే శుభముకుర్త మహాంతో అనుగ్రహణంతో అవితభవేశ అవితభవేశ అనితభవ అవగణితభవ దాళక్తే దిక్పంతన యోని ముద్ర సగ నమస్కార భవ్యం ధ్యాయామి ఆవాగయామి ఆచనం సమర్పయామి స్థానానంద్ర ఆచమన్యం సమర్పయామి గంతాంధార్యామి గంతస్రోపణి అలంగనాథ్యం సమర్పయామి కుంకుమాల్యం సమర్పయామి అర్చితం సమర్పయామి పుష్పమాల్యాన్నం సమర్పయామి పుష్పై పూజ సంపూజయామి
ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹ ருத்ராய நமஹ ருத்ரமூர்த்தாய நமஹ மயான வாசின்யாய நமோ நமஹ நானாவதகே பரிமள பத்ரே புஷ்பாஜம் சந்தரோஷயாமி ஓம் தத்புரோஷாயத்மஹே ருத்ர ரூபாயத்மஹே தன்னோ சிவ பிரச்சோதயாத்வா ஓம் தத்புரோஷாயத்மஹே சிவ ரூபாயத்மஹே தன்னோ முனிசர பிரச்சோதயாத்வா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகஸ்ய அகாரே உகாரே ஓங்காரே பிரணவங்காரே மகாதேவாய நமோ நமஹ அடுத்தபடிகா சாய்பவன் ஸ்ரீ சாய்பவன் பிரார்த்தனை செஞ்சுக்கொண்டா மீட்டு ஜாகா அதாவது ஒரு நிழல் இப்போ மணி மணிக்கு எட்டில் மணிக்கு நிழலோ அது மாதிரி நீங்கள் ஒரு நிழல் மேம் உருவாக்குத்தாம்பா நீ மூலிகமாக வச்சுண்டாயி நம்ம பேசாமோ நம்ம கடந்து படிந்தாமோ தனி மீறு கூட உண்டி தனி மீறி நடிச்சியாண்டா மீறு கோபுரம் பேசிக்கொண்டா சின்ன தந்திதியோ சின்னதியோ நீங்கள் எந்த காவலோ நீ பேசிக்கொண்டா நான் வல்ல முன்னாடி மீறு நான் கூட பக்கத்துனதாக உண்டி நான் மீது ஜெர்பிச்சியான சொல்லி சீரடி சாய்பாவன் பாகத்தர பேசுகிறேன் உமாபாரத்தை சமஸ்தே துரிதேஷயத்வாரா ஸ்ரீ ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா பிரியத்யத்னம் கரீஷமானா ரூபேணா கர்மணா பிரஷமாம் திருத்த மாதோ ஸ்ரீரடி சாய்பாபா பூஜை ஆரம்ப காலன்னே சுபமுகுத்து மகாந்தோன் அனுகிரகணந்த அவிதபவ சவிதபவ சனிதபவ அவகுண்டிதபவ தாலக்திய திக்பந்தன யோனி முத்ரா ஈபகணந்த ஆபகண யோனி முத்ரா சக நமஸ்கர பவ்யம் ஓம் தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி ஸ்தானானந்திராச்சமன்யம் சமர்ப்பயாமி கந்தாந்தாரியாமி கந்தஸ்வரூபணே அலங்கநாத்யம் சமர்ப்பயாமி குங்குமாலயம் சமர்ப்பயாமி வஸ்திராணியம் சமர்ப்பயாமி ஆபராணியம் சமர்ப்பயாமி தூபம் தர்ஷயாமி துபாந்தரம் தர்ஷயாமி தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜை சம்பூஜயாமி ஓம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாவனி ஓம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா நிவாசாய வித்மஹே சர்வதேவா யதிமஹே தன்னோ ஸ்ரீரடி சாய்பாபா பிரச்சோதயாத்வா ஓம் ஷஷ்டி வாசாய வித்மஹே சஷ்டி நந்தா யதிமஹே தன்னோ ஸ்ரீரடி சாய்பாபா பிரச்சோதயாத்வா ஓம் ராஜாதி ராஜாய பிரசன்ன சாகினி ஏ நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மவே சமே காமம் காம காமாய மத்ய காமேஸ்வரோ வைஷ்ணவருராதோ குபீராய வைஷ்ணவராய மகாராஜாய நமோ நமஹ.